வெல்கம் டு சில்லுவண்டு ஃபுட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நான் தீபாவளி ஸ்பெஷலில் என்னென்ன பலகாரம் செய்ய போகிறதும் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சுவியத்துக்கு பார்க்கலாம். இந்த கப்பில் 4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கப்பு உளுந்து. இதை ஊற வச்சு நம்ம இட்லி காட்டுற மாதிரி தனித்தனியாக ஆட்டி எடுக்கணும். நான் ஆல்ரெடி ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன், அந்த மாவு காமிக்கிறேன். அப்புறம் இட்லி காட்டுற மாதிரி தனித்தனியாக ஆட்டி மாவு ரெடி பண்ணியிருக்கேன், மேல் மாவு. இப்போ உள்ள பூர்ணத்துக்கு பார்த்துடலாம். 4 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா அதே மிஷரில் கடலப்பருப்பு எடுங்க, அப்போ ஈக்குவலாக இருக்கும், மாவு மிச்சம் வராது, பூர்ணமும் மிச்சம் வராது. அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க, ரொம்ப வெந்துடக்கூடாது, இல்லை குழஞ்சிச்சுன்னா பூர்ணம் வந்து உள்ளே தண்ணியாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உதிரியாக அரைச்சிருக்கேன். இப்போ இதோடைய வெள்ளத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் 1 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளம் நிறையா போட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும், ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் பூர்ணம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் நிறையா பண்ணுறதா இருந்தால் நெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக கொஞ்சமாக பண்ணுறதுனால வதக்கலை. நிறையனா நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாவில் தொட்டு நம்ம போட்டுடலாம். மாவு நல்லா திக்காக இருக்கணும், மேல் மாவு. தண்ணி அரைச்சுனா இந்த பூர்ணம்லாம் வெளில வந்துடும். சுவை வந்துருச்சு, எடுத்துடலாம். இதை அப்பயே அரைச்சிதான் சுடணும். மாவு புளிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, எண்ணெயும் குடிக்கும். அடுத்தது இதே மாவு வச்சு நம்ம உருளைக்கிழங்கு உள்ள வச்சு போண்டா போட்டது பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இதை போண்டாவை கூட செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஆல்ரெடி மேல் மாவில் உப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம், ஸோ இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை நல்லா இதில் வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன், எல்லாம் போட்டு பிசைஞ்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். இப்பயும் கடல மாவில் தான் போடுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக இதில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சுவியை வந்து மைதா மாவில் பண்ணிங்கன்னா லேட்டானா கொஞ்சம் ஜவ் மாதிரி ஆகிடும். இதில் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். அடுத்தது பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. 1-5 பல் பூண்டு, ஜீரகம், பெருங்காயம், இதெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதிலே தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. இப்போது இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். கடலை மாவு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது, பஜ்ஜியும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நான் 2 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். அதில் நம்ம சுவியத்துக்கு அரைச்ச மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டிங்கன்னா நீங்கள் சோடா உப்புலாம் போட வேண்டாம், நல்லா புஸ்ஸுன்னு வரும் பஜ்ஜி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் இட்லி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 கப்பு கடல மாவுனா 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி உளுந்து அரைச்சது சேர்த்து இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வாழைக்காவை இந்த 2 பக்கம் தோல் சீவாதீங்க, ஏன்னா தோல் சீவினீங்க ஸ்டிஃபாக இருக்காது போடுறதுக்கு. ஸோ 2 பக்கம் விட்டுட்டு மீதி எல்லா பக்கம் தோல் சீவிட்டு நம்ம பஜ்ஜிக்கு சீவி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சோடா மாவு போடல, ஆனாலும் பஜ்ஜி நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு. அடுத்தது வெத்தலை பஜ்ஜி, கருப்பு வெத்தலையும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதுலேயே நீங்கள் கற்பூரவல்லி இலையும் இருந்தால் அதையும் நீங்கள் பஜ்ஜி போடலாம்.
இது வந்து ரெண்டுமே வந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு நல்லது. நம்ம ஹெவியாக சாப்பிடுவோம் தீபாவளி டைமு, ஸோ கோல்டு இருந்தாலும் போயிடும், டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதை போட்டுடலாம். இப்போ நம்மளோட வெத்தலை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது இட்லி அரிசி 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1 பெருப்பாலு பூண்டு எடுத்திருக்கேன், முழு பூண்டு, தேவையான உப்பு, பெருங்காயம். இப்போ இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டுக்கலாம். இது 1/2 ஹவர் அரையணும். தனியாக மிக்சியில் அரைச்சி இதை நம்ம அந்த அரிசியோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட அரிசி நல்லா நைஸாக ஆயிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டணும், தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இது நம்ம எடுத்து பவுடர் பண்ண பொட்டுக்கடலை மாவு 1 டம்ளர் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி தண்ணியாக இருந்துச்சுன்னா காட்டன் துணியில் சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி வந்தோன்னா எடுத்துருங்க. இப்போ நான் இதில் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பு இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பண்ணிட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் தட்டிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம போட்டுடலாம். இப்போது தட்டை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் முறுக்கு. நான் இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அது கூடயே கல்லுப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் 4 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்தேன். அதில் 1 டம்ளர் உளுந்து லைட்டாக வறுத்து மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 1 பவுல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம முறுக்கு போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் சுடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள்.